21 நாள் ஊரடங்கு அறிவிப்பதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட தொகை இது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபா. இப்போது அதை கூடுதலாக அறிவித்த பிறகு முதலமைச்சர் நிச்சயமாக அதுவே போதாது. போதாதுங்கிறதுனால தான் பிரதமரோடு நடந்த கூட்டத்தில் முதலமைச்சர் என்ன வைக்கிறாருன்னா, எங்களுக்கு 2000 ரூபா கொடுக்கறதுக்கு மட்டும் 1000 கோடி ரூபா வேணும்னு கேட்குறாரு. அப்போ ஜனங்கள்கிட்ட தான் சொல்லணும், எங்ககிட்ட பணம் இல்லை அதனால் கொடுக்க முடியல, இல்லைன்னா நாங்கள் 1000 ரூபா கொடுத்துருப்போம் 2000 ரூபா கொடுத்துருப்போம்னு வெளிப்படையாக சொல்லணும்ல. இல்லை அதைத்தான் சொல்கிறாங்களே, அவங்க கட்சி சார்பாக பிரதிபலிக்கக்கூடியவரே சொல்கிறாரு மத்திய அரசால் தர முடியலை, தரலை, அதனால் நாங்கள் கொடுக்க முடியலை மக்கள்கிட்ட. 5000 ரூபாய் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்றது மக்கள் எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை தான், ஆனால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்சியில் இருந்து ஊடக விவாதங்களுக்கு வரக்கூடிய ஊடக தொடர்பாளர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஃபெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க தரலை அப்படின்ற வெளிப்படையாக சொல்கிறாரு திரு புகழேந்தி. புகழேந்தி அப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால் முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 குறைந்தபட்சம் 4 கடிதங்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப அந்த வார்த்தைகள் ரொம்ப சோபராக இருக்கும், ஆனால் அதனுடைய பொருள் வந்து ரொம்ப நம்ம என்ன எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பட்ஜெட்டில் நீங்கள் ரொம்ப வார்த்தைகள் அது பட்ஜெட்டில் அப்படி தானே இருக்க முடியும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையாக சொல்கிறாங்க. 2017-18 கொடுக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டி பாக்கியை மட்டும் கொடுத்துருக்கு, கொடுக்கல. ஜனவரியை பொறுத்த அளவுக்கு இந்த பாக்கி அப்படின்றதையே இந்த மற்ற மாநிலங்களுக்கு போய் சேர்றதா மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத அவங்க தமிழக அரசு சார்பில் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த நிதி அவங்க கொடுக்கலையே அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதான் நீங்கள் இவங்களும் கேட்டிருக்காங்க, கேரளாவும் கேட்டிருக்காங்க, கொடுக்கல. பட் கேரளா 9% வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கு வெளியே. அதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்தா அது 4.5% அவங்களால வாங்கிட முடியும். நான் நண்பர் புகழேந்திகிட்டையோ அல்லது அவங்க கட்சிக்காரங்க பல பேர் பல டிவி விவாதங்களில் வராங்க. அநேகமாக வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற டோனில் மட்டும் பேசலை, மற்றபடி மத்திய அரசாங்கத்தை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. ஒன்று, இந்த வருஷம் ரெவென்யூ டெஃபிசிட்டில் 15வது நிதிக்குழு ரெக்கமெண்ட் பண்ண பணம் வந்து 4025 கோடி ரூபா, 4000 கோடி ரூபா. ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கு வர அவங்க வந்து இதே மாதிரி இந்தியா முழுவதுக்கும் சொன்னது 74,000 கோடி, மத்திய அரசாங்கம் அவங்க பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்குது வெறும் 30,000 கோடி. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி கிடைக்காது, 1600 கோடி தான் கிடைக்கும். அந்த 1600 கோடியை கூட கொடுக்கல, வெறும் 355 கோடி கொடுத்துருக்காங்க. இதை அதிமுக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நான் நேற்று கூட ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 2017-18 கொடுக்க வேண்டிய ஐஜிஎஸ்டி தொகை இன்றைக்கு வர இவங்களுக்கு வந்து சேரலை. நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப லேட்டாக தான் எம்என்ஆர்ஜிஏல 1995 கோடி ரூபா இப்போ தான் வந்திருக்கு இந்த வருஷம். போன வருஷத்துக்கு உள்ளது சமீபத்தில் தான் வந்திருக்கு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பணம் இவங்களுக்கு வந்து கிடைக்கல. அவர் ஓபிஎஸ் அந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு கொடுக்குற பணம் குறைஞ்சிருக்கு, ரூரல் லோக்கல் பாடிஸுக்கு கொடுத்துருக்க பணம் குறைஞ்சிருக்கு, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய 42% என்பதில் குறைஞ்சிருக்கு. பட் இதையெல்லாம் எதிர்த்து 42% என்பது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரும்போதே இருந்தபோது ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் விடுங்க, இது ஒரு பக்கம். இது மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை கடன்பட்டு இருக்கிறது நீங்கள் கொடுத்த வார்த்தையில். இனி ஃப்யூச்சர்லையும் என்ன சொல்லி இது பண்ணாங்கன்னா, ஜிஎஸ்டியெல்லாம் நாங்கள் அமல்படுத்தினா அதுக்கு உற்பத்தி மாநிலங்களுக்கு நாங்கள் காம்பன்சேட் பண்ணுவோன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இதை ஓபிஎஸ் எழுதி வச்சுருக்காரு. என்னன்னு எழுதி வச்சுருக்காருன்னா, அம்மா இதுக்காகத்தான் ஜிஎஸ்டிக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் நீங்கள் இனிமேல் செஸ் என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்க முடியுமே தவிர நீங்கள் பாதிக்கப்படுற அளவுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. 3000 கோடி உடனடியாக கேட்டதையும் கொடுக்கல, 9000 கோடி ஒட்டுமொத்தமாக கேட்டதையும் கொடுக்கல. கடன் வாங்கி கொள்வதற்கு 2019-20 1/3 ரைஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு 17,000 கோடி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கும் பெர்மிஷன் கொடுக்கல. 2021 கடைசி வேற வாங்க வேண்டியது இப்போ வாங்கலான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கும் கொடுக்கல. ஏற்கனவே 4.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது தமிழக அரசாங்கம். 2 துறையில் இவங்களுக்கு கூடுதலாக வருமானம் வந்தது. ஒன்று இந்த ஒயின் ஷாப் டாஸ்மாக், இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து பெட்ரோல் மூலமாக வந்தது. இது 2ம் இல்லை. 3ஆவதாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கும், புதிய தொழிற்சாலைகள் வரல, வருமானமே வராது என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு தகுந்த மாதிரி இந்த காலத்துல அவங்க டாக்குமெண்ட்லாம் எழுதி வச்சிட்டு அவங்களுடைய ஊடக தொடர்பாளர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட பிஜேபி கொடுக்க கூடாதுன்னு மட்டும் தான் சொல்லியத வர மீதி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வார்த்தைகளை சாப்பிட்டு வாழ முடியுமா? வார்த்தைகள் உங்களுக்கு உயிர் கொடுக்குமா? சக்தி கொடுக்குமா? பிரதமர் 3 தடவை பேசுவாராம், 4 தடவை பேசுவாராம், 21வது நாள் பேசுவாராம், வார்த்தைகள் மட்டும் பேசுவாராம். அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவர் வீட்டில் இருந்தால் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காரு. 535 கோடி பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எடுப்பதற்கான அனுமதி மட்டும்தான். நீங்கள் அடிஷனலாக ஒதுக்கியிருக்காங்களான்னு கேளுங்க. என்ன பேசிட்டீங்க? அப்புறம் சொன்னார் இந்த 355 கோடி. அது என்னன்னா நீங்கள் ரெவன்யூ டெபிசிட்டில் தர வேண்டிய 4025 கோடி, நான் சொன்னேன் 74,000 கோடி ஒதுக்குறதுக்கு பதிலாக 30,000 கோடி ஒதுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் 4025 கோடியில் 355 கோடியை குடிச்சிட்டு தொங்குதுங்கன்னு ஆடுறீங்க. யாரோட பணம்? என் பணம், என் காசுலேருந்து எடுத்துகிட்டு போன ஜிஎஸ்டிலேருந்து என் பங்கை கொடுக்கறதில்ல, ஜிஎஸ்டியில் எனக்கு காம்பன்சேஷனை கொடுக்கறதில்ல. அதை பிடிச்சி வச்சதில் கொஞ்சத்தை போல் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஏதோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. 1.7 கோடி கொடுத்தேன்னு சொல்லி ஏதோ தம்பட்டை அடிக்கிறீங்க. இன்றைக்கி தான் அரசாங்கம் சொல்லுது ஏப்ரல் 20 இருந்து நீங்கள் 100 நாள் வேலைக்கு போகலானுங்க. சில தளர்வுகளை சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேறு ஒரு வேலையாவது இந்த மாதத்தில் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அது எல்லா வேலையில் கொடுத்தாதான் இந்த சமூகத்தை. நீங்கள் தயவு செஞ்சு அப்போ நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் என்ன பேசக்கூடாதுன்னா நாங்கள் 20 ரூபா கூட்டியிருக்கோம், 100 நாளில் 2000 கிடைக்கும் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்களா இல்லையா? அது ஏமாற்று வார்த்தையா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? 31,000 கோடி கட்டுமான தொழிலாளிக்கு கொடுத்தது யாரோட காசு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கா? சொல்ல சொல்லுங்க யாரையாவது. ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஒதுக்க முடியாது, அது கட்டுமான நல வாரியத்தில் இருக்கு. அதை எடுத்து செலவழிச்சுக்கன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு இப்போ கொடுக்குற நலவாரியத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியம் அல்லது இறப்புக்கு கொடுக்கறது, குழந்தை பிறப்புக்கு கொடுக்கறது, பிள்ளை படிக்கிறதுக்கு கொடுக்கறது, இது எதையும் கொடுக்காதுன்னு அர்த்தம். அதெல்லாம் காலி பண்ணுறதுன்னு அர்த்தம். அவ்வளவு ஃப்ராடு. இந்த விஷயத்தில் தொழிலாளி, விவசாயி, தொழில் முனைவோருக்கு அவங்க பேசியிருந்தாங்க. அதாவது அவங்க கட்ட வேண்டிய 12% PF ஃபண்டை அவங்க கட்டுவாங்களாம், தொழிலாளி கட்டதையும் கட்டுவாங்களாம். ஆனால் தொழிற்சாலையில் 100 பேர் கீழே இருக்கணுமா? உங்களுக்கு தெரியும் 20 பேருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிஎஃப் ஆட்டு பொருந்தாது. அப்போ 20க்கும் 100க்கு இடையில். அதில் என்னன்னா ஒரு தொழிற்சாலையில் 90% பேருக்கு மேலே 15,000 ரூபாய்க்கு கீழே வாங்கணுமா? நீங்கள் 100 பேர் ஒர்க் பண்ணுற தொழிற்சாலையில் 10 பேர் கூட 15,000 ரூபா வாங்க மாட்டாங்களா? இல்லைன்னு சொல்கிறது. இதுக்கு என்னென்னா நேரடியாக தரமாட்டேன்னு சொல்கிறது இல்லை, உனக்கு 5 தலை இருந்தால் உனக்கு 50,000 ரூபா, 50 லட்ச ரூபாய்ன்னு சொல்கிறது. சொல்லுங்கள், ஒரு ஆளை சொல்லுங்கள். இப்படி அவர் சொன்னார், ஜன்தனில் கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இப்படி ஒரு மிக மோசமான ஒவ்வொரு முறையும் சொல்லுவது அத்தனையும் மிக மிக மோசம். அப்புறம் சார் சொன்னார் கேரளாவில் 20,000 சொன்னாங்க, கடன் வாங்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆமாம், கடன் வாங்கி தான் பண்ணுது. மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளவு கடன் இருக்குது சொல்லுங்கள். இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி கூட கொடுக்கறதுக்கு உண்மையில் கடன்கார அரசாக மத்திய அரசாங்கம் இருக்கு. என் காசை எடுத்து வச்சிருக்கு, கொடுக்க மாட்டேன்னு. அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னு அதை கேட்டால் இப்போ கடன் வாங்குறாங்களா? அப்போ சாகடிக்க விடாது மாநில அரசாங்கம். நீ 9% வட்டி வாங்கணும் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், 9% தான் வட்டிக்கு வாங்குறோம். வாங்கி செஞ்சுட்டாங்களா இல்லையா? வெறும் வார்த்தையா சொல்லிட்டு வராங்க உங்களை மாதிரி. நீங்க நல்லா இருங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு போட சொல்றாரு நரேந்திர மோடி. பினராயி விஜயன் கடன் வாங்கி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் சாப்பாடு கொடுங்கன்னு வெற்று ஆலோசனை, இலவச ஆலோசனை மட்டும் சொல்கிறார். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் இதுவரை இந்த நிதிக்காக நடத்தின ஒரே 1 ரூபாயை கொடுங்க. நீங்கள் ஏதோ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாக்டர் ஒருத்தருக்கு கொரோனா வந்திருக்கு, நேற்று வந்திருக்கா? இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு அவர்? நீங்கள் ஹைட்ராக்சி குளோரோகுயினன் மாத்திரை எடுக்கணும்னு சொன்னேன், அதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா இல்லையா? கேளுங்க நீங்க. நான் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் சாப்பாடு இல்லைன்னு நான் போட்டேன். நான் இப்போ நான் வேணா உங்களுக்கு எடுத்து நான் ப்ராட்காஸ்ட் பண்ணுறேன். அந்த கலெக்டர் பேசுனேன், காசு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஜெனரஸாக இடம்னு கேட்கும்பா அப்படின்னு அந்த கலெக்டர் பேசியிருக்காரு. 3 இட்லி கொடுக்குறாங்க. என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு என்ன பேசிட்டீங்க? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் February மாதம் 20 இந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் போராடினாங்க. பீலா ராஜேஷ் அவங்க செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி போய் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாலையும் வரலைன்னு நீங்கள் 1 மாதம் கழித்து ஒரு டாக்டர் லெட்டர் எழுதினாருன்னா உடனே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நிர்வாக ரீதியிலான விஷயங்கள் சிலது இருக்கு. இருந்தாலும் கூட இப்ப அம்மா உணவகத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப விலையில்லாத சாப்பாடு இது மாதிரியான விஷயங்களும் சொல்லி இருக்காங்க. நம்ம அது குறித்து இல்ல நான் அதை இல்லைன்னு சொல்ல, நிஜமா அது குறித்து உங்கள்ட்ட பேச வேண்டியது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ணுது. அன்னைக்கு நம்முடைய அந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னா, முகக்கவசம்லாம் வாங்கி எல்லாம் இருக்குன்னு சொன்னவங்க நீங்க எங்கேயாவது செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணிட்டு போனவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்தாங்க? க்ளவுஸ் நீ வாங்கிட்டு வந்துரு, முகக்கவசம் நீ வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னாங்க. இந்தியாவில் வேற எங்கேயாவது நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் நடந்தது. நீங்க பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் கூட அது நல்லா தான் நடக்குது, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் கரெக்டு, ஆனால் ரெண்டாவது ஸ்டேஜில் அவர் அனௌன்ஸ் பண்ணல, வெறும் பிஆர் ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு.